ரசிகனா என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஜஸ்ட் அது போனோம் எதாவதுன்னு. நீங்கள் ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட்டு கொடுத்துருங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். அண்ணியின் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், நான் லைஃப்பில் அதிகமாட்டி பார்த்து போனோம் சார். அவர்கிட்ட சொல்லுங்க சார், ப்ளீஸ். நான் அவரை தனியாக கூட்டு போய் ஃபேன்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கடா, நம்ம அண்ணன்டா அவரு, கல்யாணம் வேலை ஆகலையா அவருக்கு? ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃப்ளாட் வாங்கிக்கோங்கோ, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. என்னோட பட்டலம் பத்தி உங்களுக்கு தெரியல, அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அதை வந்து என்ட்ரப் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. அது நீங்கள் வந்து இல்லை, இதுக்கு நான் பதில் சொன்ன அவசியம் இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா, உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். இல்லை இல்லை, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படி தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான், எனக்கு தெரியாது இது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேறு எங்கே கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி சி, அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் வீரதீர சூழல், புரியுதுங்களா? நீங்கள் என்னோட படங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த டைமில் படம் ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடலை, அது ஒரு சின்ன ஐகானிக் ஃபிலிம். இன்றைக்கும் வந்து ராவணன் பற்றி யார், எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி, புரியுதுங்களா? கிங்கு வந்து அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ், எல்லா படங்களும் அப்படி தான். நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஜஸ்ட் அங்கே போனோம் எதாவதுன்னு. நீங்கள் ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். ஹாய் சார், ஒரு நிமிஷம் சார், நீங்கள் யார் ஃபேன் நீங்கள்? இல்லை நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு, யாராவது கொண்டாட்டி பேரும் சொல்ல பார்த்தீங்களா, கொண்டாட்டி இல்லையா, ஓடி போயிட்டாங்களா? அப்படியா, இப்போ புரியுது நீங்க. ஒரு நிமிஷங்கய்யா, ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. சார் ஹாய் சார், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சார், பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், அன்னியன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், நான் லைஃப்பில் அதிக வாட்டி பார்த்த படம் சார். அவர்கிட்ட சொல்லுங்கள் சார், ப்ளீஸ். அவரு சார் நீங்கள் வாங்க, 15ஆம் தேதி வாங்க மதுரை கலக்கம். சார் எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டப்பிங்கில் பயங்கரமான இம்ப்ரோசேஷன் இருக்கும். ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, ட்ரெய்லர் பாக்குறப்பயே உங்க டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு? தட் இஸ் a very good question. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சுரமசன், ரஞ்சித் இதெல்லாம் பண்ணாதீங்க. ரஞ்சித் எனக்கு வந்து டப்பிங்ல தான் 60% நான் உள்ள போடுவேன், நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுலதான் ஃபுல்லா இறக்குவேன். சார் எனக்கு இதுதான் வேணும், அது என்ன பண்றது தெரியல. அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சொல்றாருல்ல, அவன் சொல்கிறான் சூனியக்காரி இல்லை, சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி. ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை, அது வந்து நீங்கள் பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் நடிக்கிற மாதிரி அதை பண்ண முடியாது இல்லை, நடிக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக சொல்லணும். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அதை ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டேன். என்னென்னா, அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா. ஸோ அதை பிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி நிற்பேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நோ, இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டைரக்டர் கொடுக்கும்போது. இப்போவும் நான் சொல்லுவேன் டப்பிங் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் என்னன்னா, ரஞ்சித் சொல்கிறதே ஒரு உண்மை இருக்குது. இப்போ படம் பார்க்குறமே நான் எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போது இப்போ அந்த இது பேசும்போது லைவ் சவுண்ட் பேக்ரவுண்டில் நடக்கிற சின்ன, நமக்கு அது உணர முடியும் சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து. பட் வெரி குட் குவஸ்டன், தேங்க்யூ.
நன்றி நன்றி. இல்ல அதுல வந்து 8% அது வந்து நாங்கள் கணக்குலாம் போட்டு பார்த்தோம், 8% ரொம்ப கம்மி. அதுலயும் நான் கஷ்டப்பட்டேன். நான் 8 ஏன் சொன்னேன்னா என்னோட நம்பர் இருக்கு. பட் ஆமா இது கஷ்டப்பட்டு ஏன்பா நீ எனக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுவியா, நீ போடுவியா யாரோ புதிய மன்னர்கள் நடிச்சிட்டாங்க. புதிய மன்னர் முதலமைச்சர் ஆகும். நன்றி கமசி. நன்றி நன்றி. எஸ் கண்ணா இருங்க பாப்பா ஒரே நிமிஷம் அவர் மட்டும்ப்பா. கண்டிப்பா நீங்க பாருங்க இப்ப இது வந்த உடனே அடுத்தது வீரதீர சூரன், அது வந்து மதுரை கதை. நீங்க பாருங்க உங்க மதுரைக்காரர் தான் அவரதையும் இயக்குறாரு. ஸோ இன்னொரு மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சொதுப்பி ஓடிடியில் விட்டாங்க, அதை நம்ம தப்பு இல்லை. பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னா, ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு 6 மாதம் டைம் எடுத்து ஒரு கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் 6 மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன். இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன். அதுக்காக தான் மகான், பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோப்ரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன். ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்கள் இந்த படம் முடிச்சு இப்போ போன வீரதீர சூரன். ஸோ நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து டைம் லைக் நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஊடகங்களுக்கு நன்றி சார். லாஸ்ட் க்வெஸ்சன், இது லாஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ சார். ஏன் பொண்டாடி ஒத்துக்க மாட்டாங்க அது இல்லை அதுங்களுக்கு கதை எழுதணும்ல. இப்போ நான் யோசிக்க முடியாதுல்ல, நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும். ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும், சேலஞ்சிங் இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதில் வந்து எனக்கு இது நன்றி. எந்த விக்ரமோட மீரா விக்ரமோட இப்போ யூத்தா இல்லை அவருக்கு அதான் சொன்னல கழுதன்னு சொன்னல கழுத பாடல சனிக்கிழமை சனிக்கிழமை குடிச்சிருவேன். அது வந்து கிளியோ பாடுற அப்படிதான் இளமையா இருந்தாங்களா. ஸோ தேங்க்யூ 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 நன்றி நன்றி ஊடக நண்பர்களே நன்றி. தேங்க்யூ சோ வெரி மச். நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆச்சு. நன்றி நன்றி. தங்கலா வரதான் செய்யும் இல்ல இல்ல அதனால வந்து நன்றி தான். அவரை தனியா கூட்டு போய் ஃபேன்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கடா, நம்ம அண்ணன்டா அவரு கல்யாணம் வேலை ஆகலையா அவருக்கு. நன்றி. அவரை நம்பி யாரும் இல்லம்மா ஆக்சுவலி. இப்போ நான் சொல்லப்பா சொன்ன உங்களுக்கு யாரும் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றேன். நன்றி நன்றி. செய்ய சொல்றாரு. தேங்க்யூ சோ மச். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.